நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். தனுகாசுரனின் தோட்டம். கிருஷ்ணனும் பலராமனும் தங்களது சின்னஞ்சிறு பருவத்தை கோகுலத்தில் இனிமையாக கழித்தனர். தினமும் அவர்கள் இருவரும் தங்களின் நண்பர்களுடன் பசுக்களை மேய்க்க செல்வார்கள். ஒரு நாள் காலை, ராமா கிருஷ்ணா, அந்த பழங்களை பார்த்தீர்களா? அதே போல் நூற்று கணக்கான பழங்கள் அம்மரத்தில் உள்ளன. பின் ஏன் இன்னும் தாமதம்? வாருங்கள், பறித்து தின்போம். ராமா நில், அது கொடிய அரக்கன் தனுகாசுரனின் தோட்டம். அதில் நுழைந்த எவரும் இதுவரை உயிருடன் திரும்பியது இல்லை. கிருஷ்ணா, நீ என்ன சொல்கிறாய்? உங்களுக்கு பழங்கள் வேண்டுமல்லவா? ஆமாம் ஆமாம், எங்களுக்கு அப்பழங்கள் வேண்டும். அப்படியே ஆகட்டும் ராமா. பலராமன் அம்மரத்தின் கிளைகளை உலுக்கத் தொடங்கினான். பழங்கள் அனைத்தும் மளமளவென விழத் தொடங்கின. அரக்கன் பழங்கள் விழும் ஓசையை கேட்டான். துணைச்சலைவர்களுக்கு என் அனுமதி இல்லாமல் என் தோட்டத்திற்கு நுழைந்து பழங்களை பறித்துக் கொண்டிருக்கின்றனர். கோபம் கொண்ட தனுகாசுரன் காட்டு கழுதையை போன்று உருமாறி குகையிலிருந்து வெளியே வந்தான். அது தனுகாசுரன் தான், ஆபத்து, ஓடுங்கள் ஓடுங்கள். ஆனால் கிருஷ்ணனும் பலராமனும் இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. பலராமன் கிளைகளை உலுக்கிக் கொண்டே இருந்தான். அடுத்த நொடி பலராமன் தூக்கி வீசப்பட்டான். இந்த முறை பலராமன் சுதாரித்துக் கொண்டு தனுகாசுரனின் கால்களை பிடித்து சுற்றி புதர்களிடையே வீசி எறிந்தான். அற்புதம் ராமா, வாழ்த்துக்கள். சரி வா, பழங்களை உண்போம். புதர்களில் ஒளிந்திருந்த நண்பர்கள் வெளியே வந்தனர். நீங்கள் அனைவரும் வீட்டுக்கு சென்று விட்டதாக நினைத்தேன். இவ்வளவு இனிமையான பழங்களை விட்டுவிட்டு எவ்வாறு செல்ல முடியும்? தனுகாசுரனை காணாமல் அவனை சார்ந்த மற்றவர்களும் காட்டு கழுதைகளைப் போல் உருமாறி அங்கு வந்தனர். பலராமன் அவர்களின் கால்களை பிடித்து சுழற்றி வீசி எறிந்தான். அற்புதம் ராமா. நல்லது, இப்போது நாம் நமக்கு வேண்டிய அளவு பழங்களை தின்போம். இனி நமது பசுக்கூட்டங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. பலராமனின் சாகசத்தால் கோகுலவாசிகளின் பசுக்கூட்டங்களுக்கு மேய நல்லதொரு செழிப்பான இடம் கிடைத்தது. பூமி தாயின் மகனான நரகாசுரன் கொடிய அரக்கன் மூ உலகையும் தன் பராக்கிரமத்தால் ஆட்டிப் படைத்தான். எல்லோரும் அவனைக் கண்டு அஞ்சினர். ஒரு நாள், படைத்தளபதி, இந்திரனிடம் எத்தனை நான்கு தந்தங்கள் கொண்ட யானை உள்ளது? ஆயிரக்கணக்கில். அவை ஐராவதத்தின் வாரிசுகள். அப்படி என்றால் அது என் கொட்டிலில் அல்லவா இருக்க வேண்டும்? நரகாசுரன் இந்திரனின் தலைநகரான அமராவதிக்கு சென்று யானைகளை அபகரித்தான். என் யானைகளை கொண்டு செல்கிறான், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. சில காலம் நரகாசுரன் அமைதியாக இருந்தான். என்ன, நரகாசுரன் அமைதியாக இருக்கிறான்? நீண்ட நாட்களுக்கு பிறகு அமைதி திரும்பியுள்ளது. இதை நாம் கொண்டாடலாம். தேவலோகத்தில் எல்லோரும் சபையில் அமர்ந்து அப்சரசுகளின் நடனத்தை ரசித்துக் கொண்டிருந்த போது, ஓடுங்கள் ஓடுங்கள், நரகாசுரன் வந்துவிட்டான். யாரையும் விடாதீர்கள், எல்லோரையும் தாக்குங்கள், நான் வருணனின் குடையை எடுக்கப் போகிறேன். நரகாசுரன் முன்னேற திடீரென்று ஒரு ஒளி கண்ணை மறைக்க, என்ன ஒளி அது? இந்திரனின் தாய் அணிந்துள்ள காதணி, இதையும் எடுத்துக் கொள்ள வேண்டியதுதான். காதணியை பறித்துக் கொண்டு வருணனின் குடையும் எடுத்துக் கொண்டான். ஐயோ, என் தாயின் காதணியை பறித்து விட்டானே, என்னை நோக்கி வருகிறான், தப்பிக்க வேண்டும். ஐராவதத்தின் மீது ஏறி கிருஷ்ணனிடம் சென்றார் இந்திரன். அங்கு கிருஷ்ணர் சத்யபாமாவுடன் அமர்ந்திருந்தார்.
என்ன ஆயிற்று? ஏன் இப்படி ஓடி வருகிறார்கள்? அந்த அசுரன் நரகாசுரன். ஆமாம், என்ன பிரச்சனை? என் தாயின் காதணியையும் வருணனின் குடையையும் எடுத்துக்கொண்டான். இப்போது எங்கிருக்கிறான்? அவன் தலைநகருக்கு திரும்பி சென்று விட்டான். நரகாசுரன் அவன் முடிவை அவனே தேடிக்கொண்டான். கிருஷ்ணர் கருடன் மீது ஏறி செல்ல முற்பட்ட போது அவன் மாளிகைக்கு செல்ல மலைகள், ஆயுதங்கள், தண்ணீர், காற்று என பல தடைகளை தாண்டி செல்ல வேண்டும். இவை தவிர முரா என்ற அசுரன் வாயிலில் காவல் புரிகிறான். அவனையும் கொன்றுவிட்டுதான் உள்ளே செல்ல வேண்டும். சரி. சத்யபாமா கிருஷ்ணரை பிரிய வேண்டுமே என்று வருத்தப்பட்டாள். இதை அறிந்த கிருஷ்ணர் அவளையும் கருடன் மீது ஏற்றி பறந்து சென்றார். என்னால் பறக்க முடியவில்லையே. முன்னால் மலை உள்ளது, அதை நான் தகர்க்கிறேன். கதாயுதத்தால் மலையை தகர்த்து முன்னேற பல தடைகள் வந்தன. எல்லாவற்றையும் தகர்த்து தலைநகருக்குள் நுழைந்தார். வாயிலில் முரா தூங்குகிறான். சங்கினை ஊதி அவனை எழுப்ப வேண்டும். யாரது? கிருஷ்ணனா? அவனை கொல்ல வேண்டுமே. இருவரும் போரிட இருதயில் கிருஷ்ணனின் சக்கரத்தால் கழுத்து அறுபட்டு இறந்தான். சத்தத்தை கேட்டு வெளியே வந்த நரகாசுரன் கிருஷ்ணனுடன் போரிட்டான். ஆனால் அவனும் கிருஷ்ணனின் சக்கரத்தால் கழுத்து அறுபட்டு இறந்தான். இதை கண்ட தேவர்கள் வானிலிருந்து பூத்தூவி வாழ்த்தினர். இந்திரன் தாயின் காதணியையும் வருணனின் குடையையும் அவர்களிடம் கொடுக்க கருடன் மீது ஏறி பறந்து சென்றனர். விதர்ப்ப நாட்டை ஆண்டு வந்த பீஷ்மகா என்ற அரசருக்கு ருக்மி என்ற மகனும் ருக்மணி என்ற மகளும் இருந்தனர். ஒருநாள் அரச குடும்பத்தினர் அமர்ந்திருந்த போது அங்கு வந்த ருக்மி, நான் மதுராவிலிருந்து வருகிறேன். அந்த மாடு மேய்ப்பவன் கிருஷ்ணன் கம்சனை கொன்றுவிட்டான். அவனும் பலராமனும் தேவகியின் பிள்ளைகள் ரகசியமாக இடம் மாற்றப்பட்டுள்ளனர். கம்சன் எவ்வளவு முயன்றும் அசரீரியின் வாக்கு போல் நடந்துவிட்டதே. உண்மையில் கிருஷ்ணன் தெய்வாம்சம் கொண்டு வந்தான். அப்படியென்றால் அவன் மாடு மேய்ப்பவன் அல்ல, புனிதமானவன். ருக்மணி, அவன் என் நண்பனை கொன்றவன். ஆனால் அவனை நீ புகழ்கிறாய். கம்சன் தன் தந்தையையே சிறை வைத்தவன். அப்படியென்றால் கிருஷ்ணன் தான் அரசனாக பதவியேற்பான். அதுதான் இல்லை, உக்ரசேனரை மீண்டும் அரசராக நியமித்து விட்டான். என்ன, மறுத்துவிட்டானா? ஆமாம். இவர்களின் உரையாடலை கேட்டுக் கொண்டிருந்த ருக்மணி கிருஷ்ணனை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாள். அதேபோல் கிருஷ்ணரும் ருக்மணியை மனம் முடிக்க ஆசைப்பட்டார். ஒருநாள் தோட்டத்தில் ருக்மணி, என் மனம் கிருஷ்ணனையே நாடுகிறது. அந்நேரம் அங்கு ருக்மியும் தந்தையும் வர ருக்மணி ஒளிந்து கொள்கிறாள். ருக்மி, ருக்மணியை கிருஷ்ணனுக்கு மனமுடிக்க உன் தாய் விரும்புகிறாள். எப்படி அப்பா தங்களால் இதை நினைக்க முடிந்தது? அவன் என் நண்பனை கொன்றவன். மறுக்காதீர்கள் அண்ணா. சரி, நீ யாரை நினைத்துள்ளாய்? என் நண்பன் சிசுபாலன், சேடியின் இளவரசன். சரி, உன் விருப்பப்படியே செய். என்ன இது, சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்யாமல் இவர்களாக முடிவு செய்து விட்டனர். ஓர் முடிவிற்கு வந்த ருக்மணி அரண்மனைக்கு சென்று சுனந்தா என்ற நம்பிக்கைக்குரிய பண்டிதரை அழைத்தாள்.
என்ன மகளே சோகமாக இருக்கிறாய்? என்னை அழைத்த காரணம்? ருக்மணி தன் எண்ணங்களை கூறினாள். தாங்கள்தான் என்னுடைய தூதுவராக கிருஷ்ணரிடம் செல்ல வேண்டும். ஆகட்டும் மகளே. உடனே ருக்மணி ஓலையில் தன் எண்ணங்களை எழுதி திட்டங்களையும் கூறினாள். இதை கிருஷ்ணரிடம் கொடுத்துவிட்டு என் பொருட்டு என் குடும்பத்தினர் ஒருவரும் உயிர் துறக்க கூடாது என்று கூறுங்கள். சுனந்தா துவாரகைக்கு சென்று கிருஷ்ணரிடம் ஓலையை கொடுத்தார். பண்டிதரே, நான் அவளை நிச்சயமாக மணப்பேன் என்று கூறுங்கள். மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அவர் ருக்மணியின் திட்டங்களை கூறினார். சுனந்தா சென்றவுடன் கிருஷ்ணர் பலராமனிடம் சென்று, நான் விதர்ப்ப நாட்டிற்கு சென்று வருகிறேன் அண்ணா. என்ன, கிருஷ்ணர் வருகிறார்? ருக்மணியை அழைத்து செல்லவே வந்திருப்பார். வாருங்கள் வாருங்கள். அரண்மனைக்கு செல்லும் வழியில் ராஜ கோயிலை கண்ட கிருஷ்ணர், ருக்மணி சொன்ன கோவில் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அரண்மனையில் ருக்மணி கோயிலுக்கு புறப்பட்டாள். அதே சமயம் ஒற்றன் மூலம் செய்தி அறிந்த ருக்மி கோயிலின் வாயிலில் கிருஷ்ணரை தாக்க தயாராக நின்று கொண்டிருந்தான். என்ன இது, கிருஷ்ணனை காணவில்லையே! கவலையுடன் உள்ளே சென்ற ருக்மணி தன் பூஜைகளை முடித்து வெளியே வந்தாள். என்ன இது, கிருஷ்ணனை காணவில்லையே! திரும்பி செல்ல வேண்டுமோ? ரதத்தில் ஏறும்போது ஒரு கை அவளை பற்றியது. திரும்பியவள் முகத்தில் சந்தோஷம். ருக்மணி, நான் தான் கிருஷ்ணர். அடுத்த நிமிடம் இருவரும் ரதத்தில் ஏற, ருக்மணி நில் நில், கிருஷ்ணரின் ரதம் பறக்க ருக்மி அவனை துரத்திச் சென்றான். பிறகு நடந்த மோதலில் கிருஷ்ணரிடம் அவமானப்பட்டு திரும்பிச் சென்றான். சில நாட்களுக்கு பிறகு துவாரகையில் கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் திருமணம் நடைபெற்றது. கம்சன் கிருஷ்ணனின் வீர செயல்களை கேள்விப்பட்டு, என்ன பெரிய மலையை சுண்டு விரலால் தூக்கினானா? ஆமாம் அரசே. அப்படிப்பட்டவனை ஏன் உயிருடன் விட்டு வைத்துள்ளீர்கள்? எல்லா முயற்சியும் செய்தோம், ஆனால் இன்னும் 15 நாட்களில் வில்வித்தை போட்டி நடைபெறும் என்று எல்லோருக்கும் கிருஷ்ணனுக்கும் சேர்த்து அழைத்த. சரி அரசே. ஆனால் போட்டிக்கு வரும் கிருஷ்ணன் உயிருடன் திரும்பிச் செல்லக்கூடாது. பிரத்யோதாவை அனுப்பிவிட்டு சனுராவை அழைத்தார். சனுரா, பிரத்யோதாவால் கிருஷ்ணனை கொல்ல முடியவில்லை என்றால் நீ மல்யுத்த போட்டிக்கு அழைத்து அவனை கொன்றுவிடு. நீ செல்லலாம். கம்சன் யானை பாகனை அழைத்து, நீ நுழைவாயிலில் நில். கிருஷ்ணன் வெளியில் வந்தால் யானையைக் கொண்டு அவனை கொன்றுவிடு. பிறகு கம்சன் புத்தி கூர்மையுள்ள அகுராவை அழைத்து, அகுரா, கிருஷ்ணனைப் பற்றி இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ சென்று அவனை போட்டியில் கலந்து கொள்ள மதுராவிற்கு அழைத்து வர வேண்டும். நந்தகோபுரே, நீங்கள் கிருஷ்ணனை என்னுடன் மதுராவிற்கு அனுப்ப வேண்டும். மன்னிக்க வேண்டும், கம்சனை நம்ப மாட்டேன், என் மகனையும் அனுப்ப மாட்டேன். அகுரா கிருஷ்ணனின் பிறப்பை பற்றிய உண்மைகளை கூறினார்.
இல்லை, நான் நம்ப மாட்டேன். கேட்டாயா கிருஷ்ணா, தேவிகைதான் உன் தாய் என்கிறார். கவலைப்படாதீர்கள் அம்மா, நீங்கள்தான் என்னுடைய தாய். தந்தையே, நான் மதுரா செல்ல பெரியவர்களின் அனுமதி வேண்டும். அப்படி சொல் மகனே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். மறுநாள் காலையில் கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவிற்கு புறப்பட்டனர். பத்திரமாக செல்லுங்கள், சீக்கிரம் வந்துவிடுங்கள். மதுராவை அடைந்த கிருஷ்ணர் வில்வித்தை நடக்கும் மாளிகைக்கு சென்று, நான் வில்லை பார்க்கலாமா? நிச்சயமாக, உள்ளே வாருங்கள். இவனை கொல்ல வேண்டும். ஓ, அந்த வில் இதுதானா? சுலபமாக எடுத்து விடலாம் போல் இருக்கிறதே. இல்லை, எங்கள் மல்யுத்த வீரர் சனூராவே தூக்க முடியாமல் விட்டுவிட்டார். அப்படியா? எங்கே பார்க்கலாம். கிருஷ்ணர் வில்லை எடுத்து உடைத்து விட்டார். கிருஷ்ணருக்கு வெற்றி, நம்மை காப்பாற்ற வந்தவர். பிரத்யோதா கம்சனிடம் சென்று விஷயத்தை கூற, அவன் அந்த வில்லை உடைக்கும் வரை நீ பார்த்துக் கொண்டிருந்தாயா? உனக்கு நான் என்ன கட்டளையிட்டேன் மறந்து விட்டாயா? இல்லை அரசே, ஆனால் அவன் பின்னால் மக்கள் கூட்டம் இருந்ததால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மறுநாள் காலையில் கிருஷ்ணன் அரண்மனை வாயிலை அடைந்தபோது யானை ஒன்று தாக்க முயல கிருஷ்ணன் யானையை தூக்கி வீசி எறிந்தார். பிறகு மல்யுத்தம் நடக்கும் அரங்கிற்குச் சென்றார். கிருஷ்ணா, உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னுடன் மோத தயாரா? நான் தயார், வா பார்த்துவிடலாம். இருவரும் சண்டையிட்டனர். கிருஷ்ணர் சனுராவை தூக்கி எறிந்து கொன்றார். வெற்றி, வெற்றி, கிருஷ்ணருக்கே வெற்றி. பிறகு கிருஷ்ணர் கம்சனை நோக்கி பாய்ந்து கொன்றார். மக்கள் அதிர்ச்சியால் வாயடைத்து நிற்க கிருஷ்ணர் கம்சனின் மகுடத்தை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்குச் சென்றார். வணக்கம் அரசே. கிருஷ்ணா, நான் தங்களுடைய மகுடத்தை கொண்டு வந்துள்ளேன். இல்லை, நீதான் இந்த நாட்டை ஆள வேண்டும். தாங்களே அதற்கு உரியவர். கிருஷ்ணர் இதேபோல் பல காலங்கள் வாழ்ந்து தீயவர்களை அழித்து நன்மைகள் பல செய்தார். முன்னொரு காலத்தில் மதுராவை உக்ரசேனன் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவருக்கு கம்சன், தேவகி என்ற மகனும் மகளும் இருந்தனர். கம்சன் மிகவும் கொடியவன். தந்தையையே சிறை வைத்து நாட்டை கைப்பற்றியவன். ஒரு நாள், வசுதேவா, தேவகி, உங்கள் திருமணம் இனிதே நடைபெற்றது. வாருங்கள், நம் அரண்மனைக்கு செல்வோம். வாருங்கள் செல்வோம். கம்சன் தன் தேரில் இருவரையும் அழைத்து செல்லும் போது ஒரு அசரீரி, ஹே கம்சனே, தேவகியின் எட்டாவது குழந்தையினால்தான் உனக்கு மரணம். என்ன, என்னை கொல்ல வருவனா? அவள் உயிருடன் இருந்தால்தானே அவளை. பொறு, அவளை விட்டுவிடு. எட்டாவது குழந்தையினால்தானே ஆபத்து. பிறக்கும் அத்தனை குழந்தைகளையும் உன்னிடமே தந்து விடுகிறேன். சரி. அரண்மனைக்கு வந்தவுடன், யாரங்கே, இவர்களை சிறையில் அடையுங்கள். சில மாதங்கள் கழித்து, முதல் குழந்தை தேவகி. கொடு அண்ணா. வேண்டாம், இதை கொன்றே தீருவே. மாதங்கள் செல்ல செல்ல பிறந்த ஆறு குழந்தைகளையும் கம்சன் ஒன்றன் பின் ஒன்றாக கொன்றான். சில மாதங்கள் கழித்து ஏழாவது குழந்தை பிறந்தது. இறைவன் துணையால் அந்த குழந்தை கோகுலத்தில் வசிக்கும்
வாசுவின் இன்னொரு மனைவியான ரோஹிணியிடம் சென்றது. சிறைக்கு வந்த கம்சனிடம், இம்முறை குழந்தை இறந்தே பிறந்தது. அப்படியென்றால் அடுத்து மாவீரனை கொல்லப் போகும் எட்டாவது குழந்தை. இவர்களை சங்கிலியால் கட்டுங்கள். சில மாதங்கள் கழித்து ஓர் நடு இரவில், குழந்தை பிறந்து விட்டது. என்ன இது, சங்கிலி தானாகவே அவிழ்கிறது, கதவுகள் திறக்கின்றது. அதிசயம், இவனை என் நண்பனான நந்தகோபரிடம் ஒப்படைக்க வேண்டும். கூடையில் குழந்தையை வைத்துக் கொண்டு செல்ல, இந்த யமுனையை எப்படி கடப்பது? திடீரென்று தண்ணீர் வழிவிட்டது. ஆற்றை கடந்து கோகுலத்தை நெருங்கியதும், என்ன இது, குழந்தையின் அழுகுரல்! யசோதைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. கம்சன் பெண் குழந்தையை நிச்சயம் கொல்ல மாட்டான். அதனால் இதை எடுத்துச் செல்லலாம். மறுநாள் சிறைக்கு வந்த கம்சனிடம், இந்த பெண் குழந்தை என்ன செய்யும், இதை விட்டுவிடு. கம்சன் குழந்தையை எடுக்க அக்குழந்தை மேலே சென்று, உன்னை கொல்பவன் உயிருடன் தான் இருக்கிறான். அதே சமயம் கோகுலத்தில், தெரியுமா, நந்தகோபருக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ஆமாம், கிருஷ்ணா என்ற அழகிய பேரும் கூட. கம்சன் வாசுதேவர் தேவகி இருவரையும் விடுவித்தான். ஆனால் எப்படியும் எட்டாவது குழந்தையை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான். உடனே புட்டானா என்ற அரக்கியை அழைத்து, நேற்று பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொன்றுவிட்டு வா. புட்டானா எல்லா குழந்தைகளையும் பாலூட்டி கொன்றாள். கோகுலத்திற்கு வந்தவள் கிருஷ்ணாவை கேள்விப்பட்டு அங்கு செவிலித்தாய் வேடத்தில் சென்றாள். குழந்தை தனியாக இருக்கிறான், எடுத்துச் செல்வோம். அங்கு வந்த யசோதா, ஐயோ, கிருஷ்ணனை காணவில்லையே, எங்கே அவன்? என் குழந்தை பக்கத்தில் படுத்திருக்கும் இவள் யார்? இவள் குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தாள். அப்படியென்றால் இவள் புட்டானா? இறந்து விட்டாள். மிக்க மகிழ்ச்சி. வருடங்கள் உருண்டோடின. குழந்தையாக இருந்த கிருஷ்ணர் அழகிய சிறுவனாக வளர்ந்திருந்தான். நாளுக்கு நாள் கிருஷ்ணனின் குறும்புத்தனம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஒரு நாள், கிருஷ்ணா, கிருஷ்ணா, எங்கே இருக்கிறாய்? இங்கே என்ன செய்? என்ன, மண்ணை தின்கிறாயா? வாயை திற. வாயை திற. கிருஷ்ணர் வாயை திறக்க உள்ளே அண்டங்களை கண்ட யசோதா ஆனந்த கண்ணீர் சிந்தினாள். கிருஷ்ணா, வா, வெண்ணெய் தருகிறேன். அம்மா, இன்னும் வேண்டும். இன்று இது போதும். உன் அண்ணன் பலராமனுடன் சென்று விளையாடு. பலராமர் தேவகியின் ஏழாவது குழந்தை, ரோஹிணியிடம் வளர்பவன். சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த கிருஷ்ணர், எனக்கு வெண்ணெய் வேண்டும். ஒரு வீட்டிற்குள் நுழைந்து திருட்டுத்தனமாக வெண்ணெயை தின்றனர். கோகுலத்து பெண்கள் யசோதையிடம் சென்று முறையிட்டனர். நாளுக்கு நாள் உன் குறும்புத்தனம் அதிகமாகிவிட்டது. அந்த உரலில் கட்டி போடுகிறேன், வா. பலராமன் தான் என்னை விடுவிப்பான், அவனிடம் செல்ல வேண்டும். உரல் இரண்டு மரங்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டது. பலம் கொண்ட மட்டும் இழுக்க மரம் வேருடன் சாய்ந்தது. ஒரு சமயம் நல்ல மழை. மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். அப்பொழுது கிருஷ்ணர் கோவர்தனகிரியை தன் சுண்டு விரலால் தூக்கி
மக்களுக்கு கொடையாக பிடித்தார். மற்றொரு சமயம் கிருஷ்ணர் மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது, நண்பனே, ஏன் அழுகிறாய்? என் மாடு காளிங்கன் குளத்தில் தண்ணீர் குடித்ததால் இறந்து விட்டது. அதற்கு நான் ஒரு முடிவு கட்டுகிறேன். விஷமுள்ள அந்த பாம்பை கொன்றால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். செல்லாதே கிருஷ்ணா, நில், நில். கிருஷ்ணர் தண்ணீரில் குதித்தார். என்ன செய்து விட்டாய் கிருஷ்ணா? செய்தி கேட்டு அங்கு வந்த அனைவரும் கிருஷ்ணனை காணாமல் வருந்தினர். சிறிது நேரம் கழித்து காளிங்கன் மேல் நடனம் ஆடியபடி வெளியே வந்தார். கிருஷ்ணரின் ஆணைப்படி காளிங்கன் அந்த ஆற்றை விட்டு செல்ல எல்லோரும் மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தனர். பலராமன் ரேவதி திருமணம். கிருஷ்ணனும் பலராமனும் மதுராவில் இருந்த சமயம் ஒரு உயரமான மனிதனும் அவருடன் ஒரு உயரமான பெண்ணும் மதுராவிற்கு வந்தனர். அப்போது, அங்கே பார் ரேவதி, எல்லாமே மாறிவிட்டன. மனிதர்கள் மிக சிறியவர்களாகிவிட்டனர். பிரம்மதேவர் இதை பற்றி முன்னே நம்மிடம் கூறியிருக்கிறார் அப்பா. சரி, அரண்மனை எங்கே என்று பார்ப்போம். அசுரர்கள், ஓடுங்கள், ஓடுங்கள். ஓடாதீர்கள், இல்லுங்கள். நாங்கள் தீமை செய்பவர்கள் இல்லை, நாங்கள் உங்கள் நண்பர்கள். குஷாத்தாலி நாட்டு மன்னர் ரேவதா உங்களை காண வந்துள்ளார் அரசரே. உள்ளே அழைத்து வா. ஆனால் அரசர் ரேவதா, குஷத்தாலி, வாருங்கள், வாருங்கள். இருவரும் உள்ளே அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் அமர தனி இருக்கைகள் அளிக்கப்பட்டன. எனது பெயர் ரேவதா, இவள் என் மகள் ரேவதி. நான் இந்த உலகத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆண்டு வந்தேன். பின்பு பிரம்மலோகம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படவே அங்கு சென்றேன். எனது மகளுக்கு ஏற்ற கணவன் கையில் கலப்பையுடன் இங்கு இருப்பதாக பிரம்மதேவன் கூறினார். எனவேதான் இங்கு வந்துள்ளேன். நான் மறந்து கொள்ள சம்மதிக்கிறேன். ஆனால் இவள் என்னை விட உயரமாக இருக்கிறாளே. இதற்கு ஒரு வழி உள்ளது. அரசகுமாரே, எனது கலப்பையின் மீது கால் பதிக்க சொல்லுங்கள். அரசகுமாரி அவ்வாறு செய்தவுடன் அவளின் உயரம் குறைந்து மற்ற பெண்களைப் போல் மாறினாள். பின்பு ஒரு நல்ல நாளில் பலராமனும் ரேவதியும் மனம் புரிந்து நெடுங்காலம் இன்பமுடன் வாழ்ந்தனர். யமுனையை வழி நடத்திய பலராமன் கம்சனை கொன்று ஆட்சி அதிகாரத்தை உக்ரசேனருக்கு அளித்த பின்பு கிருஷ்ணனும் பலராமனும் தங்களது வீட்டிற்கு வந்தனர். வா பலராம, நாம் அனைவரும் ஒன்று கூடி எவ்வளவு நாட்கள் ஆகின்றன. வாருங்கள், இந்த இனிய நேரத்தை நமது வனத்தில் கழிப்போம். ஆஹா, குளிர்ந்த காற்று, பறவைகளின் சத்தம், இலைகளின் சலசலப்பு, எவ்வளவு இனிமையான இடம். நீ கூறுவது யாவும் உண்மை. ஆனால் இங்கும் ஒரு பிரச்சனை உள்ளது. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இங்கு தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லையா? யமுனை நதி என்னவானது? யமுனை பத்தாத நதி ஆயிற்றே. யமுனை நதி இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ளது பலராமா. அப்படியானால் நாம் அதனை கொண்டு வருவோம். எப்படி? கூறுகிறேன். பலராமன் தனது கலப்பையை சுமந்து கொண்டு யமுனை நதி ஓடும் இடத்தை அடைந்தான். யமுனைக்கு வணக்கம் செலுத்திய பின் தனது கலப்பையை கொண்டு நிலத்தை கீறி கலப்பையை காடு வரை இழுத்து வந்தான். யமுனையும் அந்த வழியே பெரும் இறைச்சலுடன் ஓடி வந்தது. யமுனை வந்துவிட்டால் பலராமன் வாழ்க, பலராமன் வாழ்க. கம்சனின் அழிவு. சனுராவுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே கம்சன் மல்யுத்த போட்டி ஒன்றை நடத்த முடிவு செய்தான். கிருஷ்ணா, முதலில் முஷ்டிகா உனது சகோதரன் பலராமனுடன் மோதட்டும். பலம் வாய்ந்த முஷ்டிகா பலராமனுடன் மோதுவதா? பலராமன் சிறியவன், முஷ்டிகா அவனை அழித்து விடுவான். முஷ்டிகாவும் பலராமனும் மோதினர். இறுதியில் கூடியிருந்த கூட்டத்திற்கு மிகுந்த ஆச்சரியம். காரணம், முஷ்டிகாவை வீழ்த்தி பலராமன் வெற்றி பெற்றான். சனுராவ் கோபத்துடன், ஏய் கிருஷ்ணா, என்னுடன் மோத தயாரா?
சனுரா தனது இரும்பு கரங்களினால் கிருஷ்ணனை நசுக்க முயன்றான். கிருஷ்ணன் அவன் பிடியிலிருந்த நழுவி தன்னை நோக்கி வந்த சனுராவை தூக்கி தரையில் எறிந்தான். சனுரா அழிந்தான், கிருஷ்ணனுக்கே வெற்றி. கம்சனின் காவலர்கள் கிருஷ்ணனையும் பலராமனையும் கொல்ல முயன்றனர். கிருஷ்ணன் விரைந்து சென்று தனது வாளினால் கம்சனை கொன்றான். பின்பு கம்சனின் கிரீடத்தை எடுத்து மகனால் சிறையில் அடைக்கப்பட்ட கம்சனின் தந்தை உக்ரசேனரின் தலையில் வைத்தான். தங்களுக்கு உரியது தங்களிடமே சேர்ந்து விட்டது. மதுராவில் கிருஷ்ணனும் பலராமனும் மதுராவிற்கு வந்துள்ளனர் என்ற செய்தி கம்சனுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. அவர்களை ஒழிக்க திட்டமிட்டு அரண்மனையில் நடைபெறும் வில் வளைக்கும் போட்டிக்கு அவர்களை அழைத்து வர சொன்னான். சனுரா, கிருஷ்ணனை கொல்ல பிரதியோத்தவை அனுப்பியுள்ளேன். ஒருவேளை அவன் தப்பித்து விட்டால் நீ அவனை கொன்றுவிடு. கிருஷ்ணனை கொல்ல மூன்றாவதாக யானைப்படை தலைவனையும் கம்சன் நியமித்தான். நுழைவாயிலில் யானையுடன் நின்று கொண்டிரு. கிருஷ்ணன் அங்கு வந்ததும் உனது யானை அவனை துன்பம் செய்ய. கிருஷ்ணன் பலராமனுடன் அரண்மனையில் போட்டி நடைபெறும் இடத்தை அடைந்தான். அங்கு இது அவ்வளவு கடினமானதாக தெரியவில்லையே. அப்படி நினைக்க வேண்டாம், இது மிகவும் கடினமானது. மல்யுத்த வீரன் சனுராவான் கூட இதனை தோக்க முடியவில்லை. கிருஷ்ணன் வில்லை எளிதாக தூக்கி உடைத்து போட்டார். மக்கள் கிருஷ்ணனின் பலத்தை கண்டு ஆரவாரித்தனர். கிருஷ்ணனுக்கு வெற்றி, கிருஷ்ணனுக்கு வெற்றி. பெரும் கூட்டத்தினால் பிரத்யோதாவால் கிருஷ்ணனை நெருங்க முடியவில்லை. அடுத்த நாள் காலை கிருஷ்ணன் யாகம் நடைபெறும் இடத்தின் நுழைவாயிலை அடைந்தான். யானை கிருஷ்ணனை தாக்க முயன்றது. ஆனால் கிருஷ்ணன் அதன் துதிக்கையை பிடித்து சுழற்றி அதனை வில்லில் தூக்கி வீசினான். கம்சனின் எல்லா திட்டங்களும் வீணானது. மக்கள் அனைவரும் கிருஷ்ணனின் வீரத்தை கொண்டாடினர். கிருஷ்ணன் வாழ்க, கிருஷ்ணன் வாழ்க. அசுரன் பிரளம்பா. ஒரு நாள் கிருஷ்ணனும் பலராமனும் தங்களின் சக நண்பர்களுடன் பசுக்களை மேய விட்டுவிட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். நானும் உங்களுடன் விளையாடலாமா? நீ எங்களுக்கு புதியதொரு விளையாட்டினை கற்றுக் கொடுத்தால் எங்களுடன் விளையாடலாம். நீங்கள் எப்போதாவது இரு கால்களையும் தூக்கி வைத்து மானை போல் இருவர் இருவராக ஓடியிருக்கிறீர்களா? இதுவரை இல்லை. நீ கூறும் விளையாட்டு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, உன்னை எங்களுடன் விளையாட்டில் சேர்த்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு என்ன? உல்லாச பயணம். தோல்வி அடைந்த இருவரும் வெற்றி பெற்றவர்களை தூக்கிக் கொண்டு ஆரம்பித்த இடத்திற்கே திரும்ப வேண்டும். கிருஷ்ணா, நீ சுதாமாவை பார்த்துக்கொள். நான் இவரை, எனது பெயர் பிரளம்பா. போட்டி தொடங்கியது. கிருஷ்ணனும் பலராமனும் வெற்றி பெற்றனர். சரி, போட்டியின் விதிமுறைப்படி எங்களை தொடங்கிய இடத்திற்கு தூக்கிச் செல்லுங்கள். பிரளம்பா பலராமனை வேறு பக்கம் தூக்கிச் சென்றான். என்னை எங்கு கொண்டு செல்கிறாய்? நான் உன்னை அசுரர்களின் உலகத்தில் இருக்கும் எனது வீட்டிற்கு தூக்கிச் செல்கிறேன். நீ அங்கு எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். பிரளம்பா ஒரு அசுரன். அவன் கம்சனின் தூண்டுதலால் பலராமனை தூக்கிச் செல்ல வந்தவன். நீ பலம் கொண்டவனாய் இருக்கிறாய். நான் என் நிஜ உருவத்திற்கு வர வேண்டும் என நினைக்கிறேன். உனது நண்பர்களுக்கு விடை கொடுத்து விடு. இனி நீ அவர்களை காண முடியாது. கிருஷ்ணா, காப்பாற்று, காப்பாற்று. பலராமன் தனது கால்களினால் பிரளம்பாவின் கழுத்தை இறுக்கினான். ராமா, என்னை போக விடு. பலராமன் நன்றாக இறுக்கியதால் பிரளம்பா மூச்சு முட்டி கீழே சாய்ந்து இருந்தான். அன்றைய தினம் கோகுலவாசிகள் அனைவரும் பலராமனின் பலத்தை பற்றி ஆச்சரியத்துடன் பேசிக் கொண்டிருந்தனர். நந்தா, நீ பாக்கியசாலி, இத்தகையதொரு வீரமிக்க மகனை பெற்றுள்ளாய். மகனே ராமா, உனது பலத்திற்கு யாரும் நிகரில்லை. எனவே இன்று முதல் நீ பலராமா என அழைக்கப்படுவாய்.
பலராமன் வாழ்க, பலராமன் வாழ்க. நந்தாவின் முடிவை ஏற்றுக்கொண்டு அன்று முதல் அனைவரும் ராமனை பலராமன் என அழைக்க தொடங்கினர்.